ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் இல்லாட்டி சப்ஜா சீட்ஸ் ஏதாச்சும் ஊற வச்சு அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா ஒரு 200 ml வந்து சில்லான பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்சு நல்லா ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்த பால். இப்போ இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் மெலன் பீசஸ் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி வச்சதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட. நெக்ஸ்ட் வந்து ரோஸ் மில்க் பவுடர் வந்து நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடியதை வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்கரைலாம் வந்து நல்லா கரையணும். இந்த டைமில் நீங்கள் வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து கொஞ்சம் வாட்டர் மெலன் பீசஸ் கட் பண்ணி வச்சதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சம்மருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.